G7 மாநாட்டிற்கிடையே பிரதமர் மோடியை சந்தித்தார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. போரை நிறுத்த தேவையான அனைத்தையும் இந்தியா சார்பில் செய்ய பிரதமர் மோடி உறுதி. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா ஆக்கப்பூர்வமாக பங்காற்றுவது பற்றி பிரதமர் மோடியுடன் அதிபர் ஜோ பைடன் பேச்சு நடத்துவார். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சல்லிவன் தகவல். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை ஆறு தழுவி வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் வர்த்தக மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு பற்றி ஆலோசனை. கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்றார் சித்தராமையா. துணை முதலமைச்சராக டி கே சிவகுமாரும் 8 அமைச்சர்களும் பதவியேற்றனர். சித்தராமையா என்பும் கர்நாடக ராஜ்யத முக்கியமந்திரியாகி நன்ன பரியாலோசனைக்கு கர்நாடக அமைச்சரவை பதவியேற்பு விழா மேடையில் திரண்ட தேசிய தலைவர்கள் ராகுல், பிரியங்கா, ஃபருக் அப்துல்லா, சரத்பவார், நிதிஷ்குமார், ஸ்டாலின், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்பு. சித்தராமையா டி கே சிவகுமாருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. பதவிக்காலம் சிறப்பானதாக அமைய வாழ்த்துவதாக ட்விட்டரில் பதிவு. கர்நாடகாவில் காங்கிரஸ் அளித்த 5 முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற நடவடிக்கை. சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற முதல் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். பதவியேற்ற பிறகு விதான சௌதாவிற்கு சித்தராமையாவுடன் ஒன்றாக சென்ற டி கே சிவகுமார் படிக்கட்டுகளில் விழுந்து வணங்கிய பின் உள்ளே நுழைந்தார். மே 23-24 ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான வர்த்தக குழு சிங்கப்பூர் பயணம். முன்னணி தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைக்க உள்ளதாக தகவல். கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேரும் மாணவர்களுக்கான சீருடை பாடப்புத்தக கட்டணங்களை வழங்க வேண்டியது அரசின் கடமை. உரிய அறிவுறுத்தல்களை 2 வாரங்களில் பிறப்பிக்க வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டிப்பதாக கூறி பாஜக மகளிர் அணி சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி கோஷம். டாஸ்மாகில் இன்று முதல் 2000 ரூபாய் நோட்டுகளை வாங்கக்கூடாது என்று எந்த சுற்றறிக்கையும் அனுப்பப்படவில்லை. முற்றிலும் தவறான செய்தி என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்படும் என்ற அறிவிப்பு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அல்ல. இன்னும் 8 ஆண்டுகளில் 500 ரூபாய் நோட்டுகள் கூட திரும்பப் பெறப்பட வாய்ப்புள்ளதாக அண்ணாமலை பேட்டி. 2000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெறுவதால் சாமானிய மக்களுக்கு நேரடி பாதிப்பு இல்லை. இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளன பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தகவல். 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற கைதி சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலிருந்து தப்பியோட்டம். உடல்நலக்குறைவால் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் பாதுகாப்புக்கு இருந்த போலீசாரை ஏமாற்றி தப்பியோடியவருக்கு வலை. தமிழகத்தில் உபரியாகும் மின்சாரத்தை வேறு மாநிலத்திற்கு வழங்கக்கூடிய அளவில் தமிழ்நாடு மின்சார வாரியம் வளர்ந்து உள்ளது என அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். வெள்ளிக்கிழமை ஒரு நாளில் உபரியாக கிடைத்த 26 லட்சம் யூனிட் மின்சாரத்தை யூனிட் ஒன்றுக்கு 9.76 ரூபாய் என்ற விகிதத்தில் வெளி மாநிலத்துக்கு விற்றதாகவும் பேட்டி. கடலூர் தென்பெண்ணை ஆற்று பாலத்தில் வந்து கொண்டிருந்த கழிவுநீர் சுத்தப்படுத்தும் லாரியின் டர்போ செயல்படாததால் வெளியேறிய புகை. வாகனங்கள் சில தடை விதிக்கப்பட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிப்பு. ராஜபாளையத்தில் மூடப்பட்டிருந்த அமுத் சுரபி சிறு சேமிப்பு நிதி நிறுவன அலுவலகத்தை திறந்து பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் சோதனை. மோசடி புகார் தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் மற்றும் கணினியின் ஹார்ட் டிஸ்குகளை கைப்பற்றி விசாரணை. மேற்குவங்க மாநிலத்தில் தி கேரளா ஸ்டோரி படத்தை திரையிட திரையரங்க உரிமையாளர்கள் ஆர்வம் காட்டவில்லை என தகவல். தடை நீங்கிய பிறகும் சர்ச்சை நீடிப்பு. சீனாவின் கடைசி பேரரசர் பயன்படுத்திய கைக்கடிகாரம் ஏலத்திற்கு வருகிறது. 8 பேரிடம் மட்டுமே உள்ள அரிய வகை பட்டேக் பிலிப் வாட்ச் 25 கோடி ரூபாய்க்கு ஏலம் போகும் என எதிர்பார்ப்பு. ஆஸ்திரேலியாவில் விமான லக்கேஜ் கட்டணத்தை தவிர்க்க 5.5 கிலோ ஆடைகளை ஒன்றன் மீது ஒன்றாக அணிந்து வந்த 2 இளம்பெண்கள். ஆளுக்கு தலா 5,000 ரூபாய் அபராதம் விதித்து விமான நிலைய அதிகாரிகள் அதிரடி.